Lord Jesus. நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த மகிமை மத்திய ஜப கொடுக்காய் நந்தியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மை கனப்படுத்துகிறோம். மகிமையின் தேவன் எங்களோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிற எல்லா இரக்கத்துக்காய் தயவுக்காய் நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பான், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன கர்த்தர் அல்லவா நீர். எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் இடைப்பட வேண்டுமாய், பரிசுத்தாவியானவரே எங்களை கரம்பிடித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய சமூகத்தை நீர் எங்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே உலாவி நானும் தேவனாயிருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் எங்களோட வாசம் செய்யுங்க, எங்களோட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. நம்ம ஒரு பாடலை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். வசந்த காலமே ஆபத்துக்கள் நெருங்கினது, வருகையின் நேரமே இயேசு வருகையின் நேரமே. அத்தி மரம் துளிர்விட்டது வசந்த காலமே ஆபத்துக்கள் நெருங்கினது, வருகை நேரமே.
கலகங்களும் கலக்கங்களும் பாரினை கலக்கும் என்றார். என்று பஞ்சங்களும் கலக்கங்களும் பாரினை கலக்கிடுந்தே. வசந்த காலமே ஆபத்துக்கள் நெருங்கினது வருகை நேரமே. தரிசிகளும் அந்தி கிறிஸ்துக்களும் கர்த்தரின் நாமம் தரித்து கொண்டு வஞ்சித்து வாழ்வார் என்றாரே. இன்று கள்ள தீர்க்க தரிசிகளும் அந்தி கிறிஸ்துக்களும் கர்த்தரின் பெயரை சொல்லிக் கொண்டு வஞ்சித்து வாழ்கின்றாரே. வசந்த காலமே ஆபத்துகள் நெருங்கினது வருகையின் நேரமே. இயேசு வருகையின் நேரமே அத்திமரம் துளிர்விட்டது வசந்த காலமே ஆபத்துகள் நெருங்கினது வருகையின் நேரமே. இயேசு வருகையின் நேரமே. இந்த நாளிலே மகிமையின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே பலத்த காரியங்களை இந்த நாளிலே செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தேவனுக்கு மகிமையாய் தேவனுக்கு பிரியமாய் கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கும்படியாக உங்களை கர்த்தராகி இயேசுவின் நாமத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலே யாபேசை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்திலே யாபேசை குறித்து 1 4:4-9 பார்க்கும் பொழுது அங்கே யாபேஸ் தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
அன்பு தேவச்சனமே, அருமையான இந்த ஒன்று நாளாகமும் நான்காவது அதிகாரம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 9 இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது நாமங்களை குறித்து தான் அதிகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான பரிசுத்தவானுடைய நாமத்தை இங்கே எழுதி கொண்டே வரும் பொழுது 8வது வசனம் வரை அந்த வம்சங்களை குறித்து தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு 9வது வசனம் தான் யாபேசை குறித்து அங்கே தெளிவுபட தேவனாகிய கர்த்தர் எழுதுகிறார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு தேவச்சனமே, யாபேஸ் என்பது துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லி அர்த்தம். யாபேசின் தாய்க்கு என்ன துக்கமோ தெரியவில்லை. தன் துக்கத்தை ஜெபத்தினாலே சந்தோஷமாக்கிக் கொண்ட ஒரு மனிதன் தான் யாபேஸ். ஆனால் தன்னுடைய யாபேஸ் வாழ்ந்த அந்த நாட்களிலே அவனுடைய தாய்க்கு மகாபெரிய நெருக்கமும் துன்பமும் துயரமும் அவளுக்கு ஒருவேளை நேரிட்டிருக்கலாம். காரணம், பிள்ளையை பெற்ற எந்த தாயும் அவள் துக்கம் மாறி பிள்ளையை பார்த்தவுடனே சந்தோஷப்படுவாள். ஆனால் இவள் துக்கம் மாறவில்லை. யாபேசை பெற்றெடுத்த பிறகு கூட யாபேசுடைய தாயின் துக்கம் மாறவில்லையே. அவள் துக்கத்தை பிள்ளையின் மேல் சுமத்தி அவனுக்கு துக்கம் நிறைந்தவன் என்ற பெயரை சூட்டினான். எனவேதான் இங்கே யாபேஸ் என்று சொல்லுகிறோம். யாபேஸ் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் துக்கம் நிறைந்தவன் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த நாட்களிலே யாபேசுடைய தாய்க்கு மகா துக்கமும் வேதனையும் சஞ்சலமும் இருந்திருந்தாலும் அது எதனால் வந்திருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவனுடைய கணவன் அவளை விட்டு வேறு ஒருத்தியோடு கூட ஓடி இருக்கலாம், அல்லது அவள் துக்கத்தோடு நிந்தையும் அவமானத்தையும் சுமந்து வேதனையோடு கூட நெருக்கத்திலே அவள் துக்கத்திலே ஆழ்ந்திருக்கலாம். அந்த துன்பம் அவளை வாட்டி எடுத்திருக்க கூடும். எனவேதான் அந்த துன்பம் தன் மகனையும் தொடர்ந்திருக்க கூடும் என்று நாம் கணிக்கிறோம். அன்பு தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது வாக்குத்தத்தம் செய்தவர் மாறாதவர் அல்லவா. வேதத்திலே ஒருவேளை இந்த நாளிலே துக்கத்தோடு நீ இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், எனக்கு ஆதரவு என்னுடன் இருந்தவர்கள் எல்லாரும் விட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி நீ துக்கத்தோடு இருக்கலாம். யாக்கோபு யோசேப்பை இழந்த பொழுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து யோசேப்பு மரித்து விட்டான், அவனை ஒரு மிருகம் அடித்து போட்டு விட்டது, இதோ பார் என்று சொல்லி அந்த பலவர்ண அங்கியை கொண்டு வந்து தகப்பனிடத்திலே காண்பித்த பொழுது அவன் மகா துக்கத்தோடு இருந்தான். அன்பானது வச்சனமே, அவன் துக்கத்தை ஆற்ற பிள்ளைகளாலும் முடியவில்லை, யாராலும் முடியவில்லை. இந்த நாளிலே அவன் தன்னுடைய மகனை நினைத்து மகன் மரித்து விட்டானே என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் சொன்ன பொய்யான வதந்தியை கண்டு அவன் துக்கத்திலே நிரம்பி இருந்தான். ஆனால் இந்த யாபேசின் தாய் என்ன காரணத்தினாலே அவள் துக்கப்பட்டிருந்தாள் என்று நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது தன் துக்கத்தை ஜபத்தினாலே சந்தோஷமாக்கிக் கொண்ட ஒரு மனிதன் யாபேஸ் என்பது நமக்கு இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. அன்பு தேவச்சனமே, உன் வேதனைகள் மாறும், உன் துக்கங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்பேற்பட்ட நம்பிக்கை உள்ள தேவனிடத்திலே தான் நீ நான் வந்திருக்கிறோம் சகோதரிய சகோதரனே. நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிலையில்லாத உலகம். இந்த நிலையில்லாத உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் நங்குரமாய் இயேசு உனக்கும் எனக்கு வந்தது எவ்வளவு பெரிய சலாக்கியம் அல்லவா? இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. யாபேஸ் துக்கம் நிறைந்தவன் என்று நாம் பார்க்கிறோம். யாபேசின் ஜபங்கள் எப்படி இருந்திருக்கும்? அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம். 1 4 9 மீண்டும் வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரே என்னை ஆசீர்வதித்து பாருங்கள். யாபேசுடைய ஜபம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. இரண்டாவதாக அவன் கேட்கிறான், என் எல்லையை பெரிதாக்கி. உமது கரம் என்னோடு இருந்து. மூன்றாவது, உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இது யாபேசுடைய ஜபமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். உன் கரம் என்னோடு இருக்க வேண்டும். தீங்கு என்னை அணுகாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். நாம் கூட ஒரு சில நேரங்களிலே மகா கஷ்டத்திலும் உபதிரவத்திலும் பாடுகளிலும் கடன் பிரச்சனையிலும் ஐயோ என்னுடைய கடனை யாராவது தீர்க்க முன்வருவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம்? ஆண்டவரே என் தரிதரமாற என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கூப்பிடுவோம் அல்லவா? என் தரிதரமாற என்னை ஆசீர்வதியும். ஏன் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து தரிதருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்த தெய்வம். எனவே அந்த தெய்வத்திடத்திலே கனமும் ஐஸ்வர்யமும் இருக்கிறதாக யோசபாத்து சொல்லுகிறான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்ன யோசபாத்தின் வாழ்க்கையில கர்த்தரை விடாபிடியாக பற்றி கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை எடுப்பித்து கட்டின ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான், கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. நீ ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கலாம், ஐயோ எனக்கு துணை இல்லாதபடி நான் கைவிடப்பட்டவளாயிருக்கிறேன் என்று சொல்லி வேதனையிலே இருக்கிறான். அன்பு தேவச்சனமே, உனக்கு கத்து உன்னோடு கூட பக்கபலமாயிருந்து உனக்கு துணையாயிருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்த துணை. அப்படித்தான் இந்த யாபேஸ் கேட்டிருப்பான், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஒருவேளை அவன் சிறுமையான ஒரு இடத்திலே இருந்திருக்க கூடும். ஒருவேளை அவனோடு கூட இருந்த சொந்த பந்தங்கள் அந்த குடும்பத்தை நெருக்கி இருக்கக்கூடும். எங்களை விட்டு நீங்கள் கடந்து போங்கள், இது எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று சொல்லி அவர்கள் அவனை உபதிரவப்படுத்தியிருக்க கூடும். வேதம் சொல்லுகிறது, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே என்று அவன் விண்ணப்பிக்கிறான். இன்னைக்கு உன் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவாரானா? தரித்திரமெல்லாம் மாறிப்போகும் அல்லவா? உன்னிடத்திலே நிறைவானது வரும் பொழுது குறைவானது உன்னை விட்டு ஓடி போகும் அல்லவா? இந்த நாளிலே சகோதரனே சகோதரியே, கர்த்தரிடத்திலே யாபேஸ் கேட்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் மாற்றும் போதாது, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், என் துக்கம் ஆறும் என்று அவன் விண்ணப்பித்திருக்க கூடும். உன் கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான்.
உன் கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். தீங்கு அணுகாதபடி என்னை காத்தரணும் என்று சொல்லுகிறார். இங்க நாம் பார்க்கிறோம், தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சிறுமைகள் மாற்றப்படும், அவன் குறைவுகள் எடுபட்டு நிறைவாக்கப்படும். இயேசு உன் வாழ்க்கையிலே வருவாரே ஆனால் உன் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நிறைவாக்குவார். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழியும். இயேசு உனக்குள்ள வந்திருக்கிறாரா? நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:22 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார், அதனோடே வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் என்னவோ யாபேஸ் என்னை ஆசீர்வதியும் என்று அவன் மன்றாடி இருக்கிறான். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் நீதிபதிகள் புத்தகம் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீதியாயிருக்கும், நேர்மையாயிருக்கும், செம்மையாயிருக்கும், ஒருவருக்கும் அது வேதனையை கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் கர்த்தரிடத்தில் யாபேஸ் கேட்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதம் இல்லாதபடியினால் தான் இன்றைக்கு நான் துக்கத்தோடு இருக்கிறேன். இந்த உலக ஆசீர்வாதத்தை அவன் கேட்டிருக்க மாட்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அவனுக்கு ஆசீர்வாதமாய், நிரந்தர ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனுடைய வேதனையை கர்த்தர் கூட்டுவதில்லை. துன்மார்க்கனுக்கு வருகிறதான ஆசீர்வாதம் அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், வீடு, நிலம், கார், வாகனங்கள், ஆடு மாடு, சொந்த பந்தங்கள், இவைகளெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அது ஒரு நாள் அவனை விட்டு எடுபட்டு போகும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் வேதனையை கூட்டப்படாத ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவர் இருப்பார். உன் ஆப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறவர், உன் கர்ப்ப கனியை ஆசீர்வதிக்கிறவர் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுவார். அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டுக்கு இயேசு தலையாய் இருக்கிறாரா? உன் சரீரத்துக்கு இயேசு தலையாய் இருக்கிறது போல உன் சரீரத்துக்கு தலை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும், சரீரம் என்பது சபைக்கு அடையாளமாகவும், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நரம்பு ஜப வீரர்களுக்கு அடையாளமாகவும், மாம்சம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாகவும், தோல் தெய்வீக அன்புக்கு அடையாளமாகவும், எலும்பு கர்த்தருடைய ஆவிக்கு அடையாளமாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவச்சனமே, உன் சரீரமாயிருக்கிற இந்த ஆலயம் அது ஒரு பொழுதும் திட்டுப்படுத்தப்படாதபடி கர்த்தரோடு கூட இசைந்து இருக்குமானால் நீங்களே அந்த ஆலயமாயிருப்பீர்கள். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் இந்த சரீரத்துக்குள்ளாய் வந்து கிரியை செய்கிறவராயிருக்க வேண்டும். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேவன் உன்னிலே மகிமைப்படுகிறவராயிருக்க வேண்டும். இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரிய சகோதரனே, இந்த நாளிலே என்னை ஆசீர்வதியும் என்று யாபேஸ் கேட்டது தேவனுடைய ஆசீர்வாதம், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஒருவேளை நம்முடைய கூடாரங்களிலே அநியாயமாய் சம்பாதிக்கிற பொருட்கள், அநியாயமாய் சம்பாதிக்கிற வருமானம் நம்முடைய கூடாரத்தில் இருக்குமானால் அதிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு பொழுதும் வேதனையை கூட்டப்படாத ஆசீர்வாதம். அடுத்தபடியாக ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2:19 ஆகாய்
2:19 களஞ்சியத்தில் என்னும் விதை தானியம் உண்டோ, களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ, திராட்சச்செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். களஞ்சியங்களில் விதை தானியம் உண்டோ? களஞ்சியங்களில் விதை தானியம் உண்டோ? அன்பான வசனமே, நமக்கு சகல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்று முதல் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரம். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நிரந்தரம் இல்லை. அன்பு வச்சனமே, இந்த நாளிலே நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. யாப்பே சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதியும். இரண்டாவதாக யாப்பேஸ் வேண்டிக் கொண்டது, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும். உபாகம் புஸ்தகம் 1:11 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகி தேவன் இப்படியாய் சொல்லுகிறார். உபாகமும் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், 1,000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் 1,000 மடங்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாக உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், ஒருவேளை உனக்கு வீடு இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், எவைகள் இருந்தாலும் சரி, ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன் எல்லையை பெரிதாக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் 1,000 மடங்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாக நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், நம் தேவனுமாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிறவர், உன் ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்குகிறவர். சகோதரனே, சகோதரிய, கர்த்தருடைய ஊழியக்காரனே, எனக்கு ஊழியம் வர்த்திக்கப்பட முடியவில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறாயா? நீ பயப்படாதே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் எல்லையை பெரிதாக்கிற கர்த்தர் நான். ஆபிரகாமின் தேவன், நான் சொல்லுகிறேன், உன் எல்லையை நான் பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடி உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஜாதியின் பலனை அனுபவிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உன்னை இந்த நிலவுலகத்திலே பயன்படுத்துவார். ஐயோ, இந்த நிலவுலகத்திலே நான் இப்படியே வறுமையிலும் வியாதியிலும் வாடிக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு நம்பிக்கை இல்லையே என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்க அவருடைய கரம் என்றென்றைக்கும் விரிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அன்பு தேவச்சனமே, 3வதாக நாம் பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:2 வாசிக்கலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்தி என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சின்ன கூடாரத்திலே இருந்து உன் காலத்தை கழித்து விடலாம் என்று நினைக்காதே. உனக்கு பின் வருகிற சந்ததி உன்னை அசட்டை செய்ய ஆரம்பிக்கும். உன்னுடைய வாசஸ்தலங்களை விசாலமாக்கும்படியாய் மேலானவைகளை தேட வேண்டும். நீ
குறுகின ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. விசுவாசம், கிரியை செய்கிற விசுவாசத்திலே ஒரு மனிதன், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், ஒரு கர்த்தருடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனிதனும் மனுஷியும் இருப்பார்களேயானால் அவருடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவனை நம்பி வந்த எந்த மனிதனும் நில உலகத்திலே ஆண்டியாய் போனதாய் சரித்திரம் இல்லை. அன்பான சகோதரனே, இயேசுவை நம்பி வரும் பொழுது அவர் உன் எல்லைகளை பெரிதாக்குவார். அன்பான தேவசனமே, உன் வாசஸ்தலங்கள் விரிவாக்கும்படியாக, உன் திரைகள் விரிவாக்கும்படியாக, உன் விசுவாசம் பலத்த விசுவாசமாய் இருக்கிறதா இன்றைக்கு உனையாராய்ந்து பார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் ஊழியத்தின் எல்லைகள் விரிவுபட வேண்டுமா? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதே. பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு உபாகம் புஸ்தகத்தின்படி நீ போதனை அடைய வேண்டும். அவருடைய சமூகத்திலே யாராவது இலவசமாய் ஆலயத்தை கட்டி கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி நீ இருப்பாயானால் அது உனக்கு நித்தியமாயிருக்காது. உன் கரம் கொண்டு தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய தேவ ராஜ்யத்தை உன் கரம் கொண்டு கட்ட வேண்டும். இலவசமாய் வருவது எல்லாம் ஒரு பொழுது நமக்கு நிலைத்திருக்காது. கர்த்தர் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தான், உன் குடும்பத்தின் பிரயாசங்கள் எனக்காக செலவு பண்ணப்பட்டதா என்று உன்னை கேட்கும் பொழுது நீ எங்கே உன்னுடைய சிந்தைகள் செல்லும், நீ என்ன பதிலை நீ கர்த்தரிடத்திலே ஒப்புவிப்பாய். நான் உன்னை கனமான ஊழியத்துக்கு அழைத்தேன், ஆனால் நீயோ உனக்கென்றே வாழ வேண்டும் என்று சொல்லி, உன் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உன் ஐஸ்வர்யத்தையும் உன் வருமானத்தையும் உன் குடும்பத்திற்காகவே நீ வைத்துக் கொண்டாயா? கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வாய் உன்னிடத்திலே வந்து பேசும். உன்னை பெரிதளவிலே உன்னை ஆசீர்வதித்தேனே, நீ எனக்கு என்ன செய்தாய்? உனக்கு அதிகமாய் கொடுத்தேனே, அதை வைத்து நீ என்ன செய்தான்? அதிகமாய் கொடுத்த உன்னிடத்திலே அதிகமாய் கேட்பார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரனே உன்னிடத்திலே அதிகமாய் கொடுத்திருக்கிறார். நீ அதிகமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? உன் எல்லையை பெரிதாக்குவேன் என்று சொன்ன கர்த்தரிடத்தில் நீ மன்றாடி கேட்கவில்லையா? எனக்கு இந்த ஆலயம் போதும் ஆண்டவரே, இதிலே என் காலத்தை முடித்து என் குடும்பத்தை போஷிப்பதற்கு கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அதிலே திருப்தி அடையாதே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் திரைகள் விரிவாக்கப்பட வேண்டும், உன் எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும், உன் ஊழியங்கள் விரிவாக்கப்பட வேண்டும். மேலானவைகளை நாடு, தேவன் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது போதும் ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிற ஒரு வருமானத்திலே உன் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நினைக்காதே. கொடூரமான பஞ்ச காலம் வரப்போகிறது. கொள்ளை நோயின் காரியங்களை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அடுத்தபடியாக வரப்போகிறது பயங்கரமான பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்துக்கு உன் வருமானம் போதாது சகோதரியே, சகோதரனே, ஊழியக்காரனே, உன் எல்லையை விரிவாக்கப்படட்டும், உன் ஊழியத்தின் எல்லைகள் விரிவாக்கப்படட்டும். ஆங்காங்கே ஊழியங்களை கட்டுப்படியாகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு காலத்தை கழித்து விடலாம் என்று நினைக்காதே. ஊழியக்காரனை அக்னியாகவும் அக்னி ஜுவாலையாகவும் பயன்படுத்துவேன் என்று சொன்னவர் சும்மாய் சொல்லவில்லை. உன் ஊழியம் விரிவாக்கப்பட வேண்டும், உன் குடும்பத்தின் எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். அன்பான தேவசனமே, மூன்றாவதாக உன் கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னான் யாபேஸ். உன் கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 18:35 நாம் திரும்புவோம். சங்கீதம் 18:35 வசனம்,
உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். முதலாவது பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார் அந்த சங்கீதக்காரன்? உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உம் கரமேனோடு இருக்க வேண்டும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா தாவீது? ஏன் நாம் அப்படியே ஒரே காரியத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? அநேக சபைகளை இந்த நில உலகத்திலே நிறுவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக 1 கோடி ஜனங்களை ஆதாயப்படுத்தி அவரோடு கூட அந்த 1000 கால ஆட்சியிலே நாம் யாவரும் பிரவேசிக்கும்படியாகத்தான் அவருடைய கரம் நம்மை பெரியவனாக்க வந்திருக்கிறது. இந்த உலகத்திலே நிலங்களையும் வீடுகளையும் கட்டி அநேக ஆடு மாடுகளை வாங்குறது போல வாகனங்களை வாங்குவதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகத்தான் கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகத்தான் உனக்கு நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதையெல்லாம் உனக்காக நீ பயன்படுத்துவாயானால் ஒரு நாள் வாதை உன் கூடாரத்தை அணுகி உன் சரீரத்திலே வாதையை கொடுத்து அந்த வருமானத்தை எல்லாம் ஒரே நாளிலே செலவழிந்து போகும்படியாக கர்த்தர் செய்வார். உன்னை கர்த்தர் வேறு விழுத்து எடுத்தது எதற்காக? தேவராஜ்யம் கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பானது வச்சனவே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உன் கரத்தை விரித்து இருக்கிறாயா? ஏன் உன்னால் கருத்தை விரிக்க முடியவில்லை? நீ உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய். அன்பானது வச்சனமே, அந்த 7 விதவை 2 நாணயங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு போட்டு விட்டாள். பாருங்கள், அவருடைய காரியம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால பேசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சாரிபாத்து விதவையின் வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி போன பொழுது அந்த கர்த்தருடைய மனிதன் சொன்னார், முதலாவது சுடுகிற அடையை எனக்கு கொண்டு வா என்று சொன்னார். பிடிமாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கவில்லையா? முதலாவது சுட்டதை எலியாவின் கையிலே கொடுத்த பொழுது அதை புசித்தான். அன்றையிலிருந்து மாவும் எண்ணெயும் அவளுடைய கூடாரத்திலே குறைவுபடாமல் இருந்தது அல்லவா? பஞ்சம் நீங்கிற வரை புசித்தார்கள் அல்லவா? சகோதரியே, சகோதரனே, கர்த்தருடைய கரம் சாரிபாத்தின் வீட்டுக்கு வந்தது என்பது மறந்து போகாதே. அதே போல கர்த்தருடைய கரம் உன்னோடு வர வேண்டும். கர்த்தருடைய கரம் உன்னோடு வர வேண்டும். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய மகத்துவமான ஆசீர்வாதம். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த மனிதனாலும் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்குமானால் இந்த நில உலகத்தில் அவனுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அன்பு தேவச்சனமே, மோசேயின் நாட்களிலே கர்த்தருடைய கரம் மோசேயோடு இருந்தது. செங்கடலை பிளந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பலாத்காரத்தோடு கூட அவர்களை அழைத்து கொண்டு அந்த செங்கடலை பிளந்து அதன் வழியாக கடந்து போகும்படியாக செய்தது எவ்வளவு பெரிய அற்புதம் அல்லவா? அது கர்த்தருடைய கரம். இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறதா? கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்ததான இருக்கிறது என்று சொல்வாயானால் மெய்யாகவே யாப்பேசை ஆசீர்வதித்த கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். அதனால்தான் யாப்பே சொல்லுகிறான், உன் கரம் என்னோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:46 வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:46, கர்த்தருடைய
கை எலியாவின் மேல் இருந்ததினால் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அரையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவசனமே, இந்த எலியாவோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்ததுனால தான் பராக்கிரமமான காரியத்தை செய்தான் எலியா. எனக்கு கர்த்தருடைய கை உன்னோடு கூட இருக்கிறதா என்னைக்கு ஆராய்ந்து பார். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 3:15 கூட நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கை இந்த மனிதனோடு கூட இருந்ததாக இங்கே இந்த அருமையான ராஜாக்கள் புஸ்தகம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். 2 Kings 3:15 இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறான். அன்பான தேவசனமே, கர்த்தருடைய கரம் எலியாவோடு இருந்ததாக இந்த ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஏன் கர்த்தருடைய கை உன்னோடு கூட இருப்பது இல்லை? ஏன் நீ கர்த்தருடைய கரத்தை நம்புவது இல்லை? மனிதன் கரத்தை நம்புகிறாய், சொந்த பந்தத்தின் கரத்தை நம்புகிறாய். அன்பான தேவசனமே, உலகம் தரக்கூடாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பது. நீ சென்ற இடமெல்லாம் கர்த்தர் உனக்கு அனுகூலமாக்கி தருவார். எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தருத்தபடினாலே அவன் சென்றிடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக்கி தந்தார். கர்த்தருடைய கரம் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தது. இன்றைக்கு எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்த கரம் உன்னோடு கூட இருக்கிறதா? எலியாவோடு கூட இருந்த கரம் உன்னோடு கூட இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நீ ஆராய்ந்து பார். அன்பு தேவசனமே, கர்த்தருடைய கரம் என்னோடு இல்லை என்று சொன்னார் ஒருபொழுதும் இந்த ஊழியத்தை ஸ்தாபித்திருக்க முடியாத. அன்பான தேவசனமே, இந்த மார்னிங் ஸ்டார் காஸ்பல் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் பொறுப்பை கர்த்தர் என் கையிலே கொடுத்த அந்த நாட்கள் பயங்கரமான பஞ்சங்களும் நெருக்கங்களும் உபதிரவங்களும் வேதனையும் சஞ்சலமும் யாப்பேசை வாட்டினது போல என்னை வாட்டின நாட்கள் உண்டு. ஆனால் நான் கேட்டது, ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேன் என்று நான் கர்த்தரை கேட்கவில்லை. ஒடுக்கப்படுகிறேனே, பசியால் பரிதபிக்கிறேனே என்று நான் கர்த்தரிடத்திலே மன்றாடவில்லை. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் அந்த நாட்களில் நான் கேட்டேன். கர்த்தாவே உடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என் நெருக்கங்கள் மாறினது, என் ஒடுக்கங்கள் மாறினது, என் பசியெல்லாம் பறந்து போகும்படியாக தேவன் செய்தது உண்மை அல்லவா? அன்பு தேவசரமே, என்னோடு கூட இருந்த கரம், யாப்பேசோடு கூட இருந்த கரம் உங்களோடு கூட இருக்கிறதை நீ மறந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அப்படித்தான் இந்த யாபேஸ் கேட்டார், என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும், உன் கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அன்பானது வச்சனமே, 4வதாக தீங்கு அணுகாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லுகிறது நாம் கேட்கிறோம். வாசிக்கலாம், 1 Kings 4:10 வாசிப்போம். என்னோடு இருந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஜெபிக்கிறான். அவன் வேண்டுகிறான், என்றைக்காவது ஒரு நாளிலே கர்த்தரை நோக்கி நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் பாய் என்னை ஆசீர்வதிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தீர் அல்லவா?
என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. யோசபாத்தை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா, எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னைக்காவது கேட்டிருக்கிறாயா? அன்பானது வச்சனமே, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று என்றைக்காவது கர்த்தரிடத்திலே கேட்டது உண்டா? உன் கரம் என்னோடுவே இருக்க வேண்டும் என்று நீ கேட்டிருக்கிறாயா? அன்பு தேவச்சனமே, யாபேசுடைய வேண்டுதல் எவ்வளவு அருமையாய் இருக்கிறது பாருங்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தீங்கு நம்மை அணுகாது, தீங்கு நம்மை அணுகாது. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான். 90வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அன்பானது வச்சனமே, ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் அவர்கள் சம்பாதித்தாலும் அவர்கள் விருத்தி அடைவதில்லை. காரணம் என்ன? சாபம், அவருடைய பாவத்தினுடைய சாபங்கள் அந்த கூடாரத்திலே இருக்கிறபடினாலே ஆசீர்வாதம் அவரிடத்திலே வருவதில்லை. எப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கிருபாதார பலியாக நம்மேல் விழுந்த சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததபடினாலே அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் சாபத்திலிருந்தே விடுவிக்கப்படுகிறார்கள். அதனால் தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மீண்டுமாக வாசிப்போம் 15வது வசனத்தை 90:15 சங்கீதம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர்தான், ஆண்டவராகிய கர்த்தர் தான் நம்மை மகிழ்ச்சியாக்க வேண்டிய தேவன். சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. தீங்கு எங்களோடு கூட இருக்குமானால் நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? தீங்கு எங்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தால் எப்படி நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அன்பானது வச்சனமே, கர்த்தருடைய தேவனை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீ அவருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிப்பாயானா? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று ஏசாயா எழுதுகிறது போல ஒரு வாழ்க்கை மாறும். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, சகோதரனே, சகோதரியே, ஊழியத்திலே தீங்கு இருக்கிறதா? தீங்கு உன்னுடைய சபையும் உன் ஊழியத்தையும் வளைத்து உன்னை சாபத்துக்குள்ளாய் தள்ளி கொண்டிருக்கிறதா? இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் வருகிறது. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட இயேசுவின் கரம் உனக்கு நேராய் வருகிறது. உன் ஊழியத்திலே வருகிறது, உன் குடும்பத்துக்கு நேராய் வருகிறது. உன்னை ஆசீர்வதிக்கிற கரம், உன் எல்லையை பெரிதாக்கிற கரம், உன் தீங்கை மாற்றி போடும்படியான கரம், மனமகிழ்ச்சியை கொண்டு வரும்படியான கரம் உனக்கு நேராய் வருகிறது. யாபேஸ் வேண்டுதல் உன் கூடாரத்திலே வேண்டப்படும், ஆனால் கர்த்தருடைய கை உன்னை ஆசீர்வதிக்கும். அன்பான தேவச்சனமே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்படியாய் 6வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார், வாசிக்கலாம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்று சொல்லி இந்த ஜபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல வாசிக்கலாம், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று வேண்ட வேண்டும். இப்படித்தான் இந்த யாபேஸ் வேண்டினான், தீங்கு அணுகாதபடி என்னை காத்தருளும் என்று வேண்டினான். நீ என்றைக்காவது இந்த
இந்த ஜெபத்தை நீ ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே தீங்கு என்னை அணுக கூடாது என்று சொல்லி ஜெபித்திருக்கிறாயா? இந்த நாளிலே உன்னை ஆராய்ந்து பார், கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறது. உன் எல்லையை பெரிதாக்க கர்த்தருடைய கரம் வந்திருக்கிறது. தீங்கு அணுகாதபடி கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது. இந்த நாளிலே உன்னை ஆராய்ந்து பார் அன்பான சகோதரனே, சகோதரியே. கடைசியாக நாம் பார்க்கிறோம், அவன் கேட்ட நிதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். 1 4:4 கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது யாபேஸ் கேட்ட நிதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவசனமே, இஸ்ரவேலின் ராஜாதி ராஜாவாகிய தேவன், இந்த நாளிலே மகத்துவமான கர்த்தர் நம் நடுவிலே யாபேசிடத்திலே யாபேசியுடைய ஜபத்தை கேட்டது போல என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும், உம் கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு அணுகாதபடி என்னை காத்தருளும் என்று அவன் கேட்ட இந்த 4 விண்ணப்பத்தின்படியே தேவன் அவனுக்கு அருளி செய்தார். அன்பானது இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், தேவனிடத்திலே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று யாபேஸ் கேட்டது போல நீ கேட்கிறாயா? என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்பாயா? உன் கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்பாயா? தீங்கு என்னை அணுகாதபடி என்னை காத்தருளும் என்று நீ கர்த்தரிடத்திலே கேட்பாயானா? தேவன் யாபேசுக்கு தந்தருளது போல உனக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஜீவன தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் தீங்கை மாற்றுகிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்கிற கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் குடும்பத்தின் எல்லையை பெரிதாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் கர்த்தர் அதிக அதிகமாய் வர்த்திக்க பண்ண உன் களஞ்சியத்திலே கர்த்தருடைய கரம் வந்து நிற்கிறது. இந்த நாளிலே பரத்தில் இருக்கிற கரம் நம்முடைய தேசத்தின் மேல் இப்பொழுது வந்திருக்கிறது. தேவன் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் காத்தருளி தேவன் சமாதானத்தை கர்த்தர் கட்டளிட்டு யாபேசின் வேண்டுதலின் போல 4 வேண்டுதலின் போல நமக்கும் கர்த்தர் தந்தருளி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மகிமையான வேலைக்காய் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். யாபேசுடைய விண்ணப்பத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு அருமையான விண்ணப்பமாக இருக்கிறது ஆண்டவரே. யாபேஸ் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். ஆண்டவரே, என்னுடைய சகோதரருக்குள்ளாய் நான் கனம் பெற்றவனாய் கனம் பெற்ற ஒரு ஊழியக்காரனாய் இருக்கேன். கர்த்தருடைய அபிஷேகம் என்னை விட்டு விலகாதபடி கர்த்தருடைய கரம் என் தலைமையில் என்றென்றைக்கும் அமர்ந்திருக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கனம் பெற்ற ஒரு மனிதனாயிருக்க வேண்டும். தேவாதி தேவன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டுகிறது போல தேவரீரனை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும், உடைய கரம் என்னோடு தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டது போல ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற தகப்பனே, எனக்கு நீர் தாமே யாபேசுடைய வேண்டுதலின்படி என்னை ஆசீர்வதியும் ஐயா, என்னை ஆசீர்வதியும் என்னுடைய ஜனங்களை கர்த்தர் தாமே எல்லா ஆசீர்வாதமும் பெருகுபடியான என் தேவன் கிருபை புரிவீராக. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரும் அருவரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுடையங்களல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியப்படி நடத்தும்
என்றென்றைக்கும் சதா காலமும் கர்த்தர் வருகமட் நம்மை காத்து கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.